ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் வழக்கமாக தியானித்து வருகிறவனமாக வேதாகமத்தினுடைய சில கடினமான பகுதிகளை நாம் இன்றைக்கும் தியானிக்க இருக்கின்றோம். அந்த விதத்திலே நாம் இன்று முதலாவது ஒரு கேள்வி, அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார்? யூதர்களுக்கா, புறஜாதிகளுக்கா, அல்லது யூதர்களுக்கு மட்டும் வந்தாரா, யூதர்கள் உட்பட புறஜாதிகள் அனைவருக்குமாக வந்தாரா என்று கூட நாம் அதை கேட்கலாம். ஏன் இவ்விதமான கேள்வி வருகிறது என்றால், சுவிசேஷங்களில் இருக்கிறதான ஒரு சில வசனங்களை படிக்கும்போது சில வேளை நமக்கு அந்த கேள்வி எழலாம். கிறிஸ்தவத்தை நம்பாதவர்களுக்குத்தான் அந்த கேள்விகளும் என்று இல்லை, கிறிஸ்தவத்தை நம்புகின்றவர்கள், கிறிஸ்தவர்கள், ஏன் நல்ல விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் கூட இந்த கேள்வி எழுவது நியாயமானதுதான். ஏனென்றால் அந்த ரெண்டு வசன பகுதியில படிக்கும் போது அவ்வளவு கருத்துகள் இருக்கிறது. ஆகவே இது நியாயமான கேள்வி, அதே நேரம் பதில் பெற வேண்டிய கேள்வியாகவும் இருக்கு. அந்த ரெண்டு விதமான வசன பகுதிகளை முதலாவது படிப்போம். நீங்கள் யாராவது படிப்பீர்களாயில் பயனுடையதாக இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:5-6 படிக்கலாமா? இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியா நாடுகளுக்கு போகாமலும் சமாரிய பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாம போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலிடம் மட்டும் போகணும், வேறு எங்கும் போக வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அப்படித்தானே? அடுத்ததாக அதே போல மத்தேயு 15:24 படியுங்கள். மத்தேயு 15:24. அதற்கு அவர், காணாம போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். பாருங்கள், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல. ஆகவே இந்த ரெண்டு வசனங்களையும் நாம் படிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேலிடத்தில் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு 12 அப்போஸ்தலர்களை பணிக்காக, மிஷனரி பணிக்காக அனுப்பும் போது சொல்கிறார், நீங்கள் இஸ்ரேலரிடம் மட்டும் செல்லுங்கள், புறஜாதியருடைய பட்டணங்களுக்குள் செல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்றார். சரி, இப்படி சொன்ன இயேசு கிறிஸ்து வேறு இடத்துல எப்படி சொல்கிறார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 10:16 படியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இந்த துளத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு என்று அங்கே சொல்லுகின்றார். மத்தேயு 28:19 மீண்டும் படிங்க. மத்தேயு 28:19. அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், அதனாலும் படியுங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. போறோம். இப்ப நமக்கு புரிகிறது, இந்த நம்ம ரெண்டாவது படித்த ரெண்டு வசனங்களிலும், அதாவது யோவான் 10:16 மற்றும் மத்தேயு 28:19 வசனங்களை ஒப்பிடும் போது ஆண்டவராகிய சொல்கிறார், நீங்கள் எல்லாரிடத்தும் போங்கள் என்று சொல்லுகின்றார். இப்போது இதுதான் கேள்வி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 3 ஊழிய செய்த போது ஏன் இப்படி வெவ்வேறு விதமான கட்டளைகளை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார்? ஆகவே இது முரண்பாடாக தெரிகின்றது, அல்லது இந்த முரண்பாடு போல தெரிகின்ற, அல்லது இந்த ரெண்டு விதமாக தோற்றமளிக்கின்ற வசனங்களை எப்படி நாம் சரியாக குழப்பம் இல்லாமல் புரிந்து கொள்வது? அதற்கு நாம் ஒன்றை நாம் மனதில் வைக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:11 முதலாவது படி, அப்போதுதான் நம்ம தீர்வுக்கு நேராக செல்ல முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம்
ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம். இதுவும் பொதுவாக நீங்கள் மனதில் வைத்திருக்கிற வசனம் தான். படிங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு விதமான கட்டளைகளை கொடுத்தது, ரெண்டு விதமான காலங்கள், ரெண்டு விதமான சூழல்கள். ஒன்று, முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்த போது இஸ்ரவேல் தேசத்திலே அவர் பிறந்தார் என்று நமக்கு தெரியும். இஸ்ரவேலே, குறிப்பாக யூதேயாவிலே உள்ள பெத்லகேமிலே அவர் பிறந்தார். நம் பழையற்பாட்டு சரித்திரத்தை சற்று ஞாபகப்படுத்துவோமானால், இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ரோமர்களுக்கு அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து தங்களை மீட்பதற்காக மேசியா வருவார். அவர் வந்து தங்களை மீட்டு தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்து உலகளாவிய ஆட்சி செய்வார் என்பது இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை குறித்ததான செய்திகள் புலையற்பாட்டை தீர்க்க தரிசிகள் கொடுத்து வந்தார்கள். ஆகவே தான் இஸ்ரேல் மக்கள்னா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வளர்ந்து வந்தது. அந்த நம்பிக்கையும் உண்மையானதுதான், நல்லதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்து சுமார் 30 ஆண்டுகள் வாழ்ந்த பின்பு அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆரம்பித்த போது அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் என்றால், நமக்கு தெரியும், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான மேசியாவுடைய ஆட்சி வர இருக்கிறது, அதை தர இருக்கின்றேன். அந்த வார்த்தையை மட்டும் நான் தர இருக்கின்றேன் வார்த்தையை அவர் நேரடியாக சொல்லவில்லை. ஆனால் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பினால் அது கிடைக்கும்ங்கிற கருத்தை பிரசங்கித்து வந்தார். ஆனால் அவருடைய செய்தி இஸ்ரவேல் எங்கும் புறப்பட்டு சென்ற போதும், அவர் மட்டுமல்ல அவருடைய சீஷர்கள் எல்லா இடங்களிலும் பிரசங்கித்தார்கள். இஸ்ரேலுடைய பட்டணங்கள் எல்லாம் பிரசங்கித்தார்கள். அப்படி தீவிரமாக பிரசங்கித்த போதும் இஸ்ரேல் மக்கள் ஆரம்பத்திலே கொஞ்சம் செவி கொடுத்தவர்கள் படிப்படியாக அவரை விட்டு விலக ஆரம்பிக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்து தன்னை மேசியா என்றெல்லாம் நிரூபித்தார். ஆனால் யூத மதத்தலைவர்கள் முதலிலே அவர்கள் நம்பவில்லை. பிற்பாடு அநேக மக்களும் அவர் மீது வெறுப்பை காட்ட ஆரம்பித்தார்கள். ஆகவே தான் இந்த யோவான் 1:11 சொல்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே தான் மெசியா என்பதை தன்னுடைய சொந்த ஜனங்களாகி இஸ்ரவேலிடம் சொல்லியும் அவர்கள் அதை நம்பவில்லை. இப்போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அவர் முதலாவது சொன்னார், நம் மத்தேயு 10:5-6 மத்தேயு 15:24 அவர் என்ன சொன்னார், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேலிடம் மட்டும்தான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். அதுபோல அப்போஸ்தலரிடம் சொன்னார், நீங்கள் புறஜாதியுடைய தேசத்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் என்றால், தன்னை மேசியாவாக முதலாவது இஸ்ரேல் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் என்னை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிற நாள் வரை நீங்கள் புறஜாதிகளுடைய பட்டணங்களுக்கு போக வேண்டிய தேவையில்லை, சமாரியருடைய பட்டணங்களுக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் உங்களுடைய முழு நோக்கமும் இஸ்ரவேல் மக்களை மனம் திரும்ப செய்வதாகவே இருக்க வேண்டும். அந்த குறிக்கோளை ஆண்டவர் அடைவதற்காக அங்கே சொன்னார். அதிலும் குறிப்பாக இயேசுவுடைய 3 ஆண்டு ஊழியத்தை நாம் 2 பகுதியாக பிரிக்க வேண்டும். எப்படி என்றால், முதல் 2 ஆண்டுகள், பிற்பகுதியில் 1.5 ஆண்டுகள். ஆகவே இந்த முதல் 2 ஆண்டு ஊழியத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை இஸ்ரவேலுக்குள்ளாக அனுப்பினார். குறிப்பாக அவரும் கூட தன்னுடைய பணியை இஸ்ரவேல் மக்களை மையமாக மட்டுமே வைத்து செய்தார். காரணம் என்னென்றால், அவருக்கு சொந்தமான ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதானமாக நோக்கமாய் இருந்தது. ஆனால்
முதல் இரண்டு ஆண்டுகள் கடினமான ஊழியத்தை செய்தும் பிரசங்கங்கள் செய்தும் போதனைகள் கொடுத்தும் பல்வேறு அடையாள அற்புதங்கள் மூலம் தன்னை மேசியா என்பதை அடையாளப்படுத்தியும் இஸ்ரேல் தலைவர்களும் மக்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே பிற்பகுதி ஊழியத்திலே ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை வேறு கோணத்திலே வேறு வடிவத்திலே நிறைவேற்றுவதற்கு திட்டமிடுகின்றார். அந்த சூழ்நிலையிலே தான் அவர் தன்னுடைய ஊழியத்தினுடைய இரண்டாம் பகுதியில் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஈவான் 10:16 படித்தவனமாக இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்போது ஒரு மந்தையும் ஒரு மேய்ப்பனுமாயிருப்பார்கள் என்று முன்னறிவிக்கின்றார். எதை முன்னறிவிக்கின்றார், இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் மேசியாவாகிய என்னையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் உங்களுக்கு தர விரும்புகிறதான தேவனுடைய ராஜ்யத்தையும் நீங்கள் அல்லது பரலோக ராஜ்யத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள், ஆகவே என்னுடைய ஊழியத்தினுடைய இரண்டாம் பகுதி பிற்பகுதி புறஜாதி மக்களையும் உள்ளொழுக்கக்கூடியதாக மாறும் என்பதை சூசகமாக அறிவிக்கின்றார். ஆகவே தான் மத்தேய் யோவான் 10:16 இந்த தொழுவத்தில் இல்லாதவர்களை தவிர வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொல்கின்றார். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தன்னுடைய பணியை இஸ்ரேல் மக்களோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் தன்னுடைய மீட்பின் பணியையும் தான் மேசியா என்பதையும் உலகமெங்கும் இஸ்ரேல் மக்கள் குறிப்பாக அவருடைய சீசர்கள் சென்று சொல்ல வேண்டும் என்று கட்டளை கொடுக்கின்றார். அதைத்தான் நாம் மத்தேயு 28:19 படிக்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய முதல் பகுதி ஊழியத்திலே அவருடைய ஊழியம் இஸ்ரேல் மக்களை மட்டும் மையப்படுத்தி இருந்தபடியினாலே நீங்கள் புறஜாதியருடைய பட்டணத்துக்கு செல்ல வேண்டாம் என்று தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுத்தார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் அவரை புறக்கணிக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திய பின்பு குறிப்பாக மத்தேயு 12 பின்புதான் அதை சொல்வார். இயேசுவை அவர்கள் புறக்கணிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திய பின்பு தன்னுடைய திட்டம் இனிமேல் இஸ்ரேலுக்கு மட்டுமல்லாமல் புறஜாதிகளையும் முழு உலகத்தை உள்ளடக்கியதாக இருக்கும் என்பதை தன்னுடைய ஊழியத்தினுடைய பிற்பகுதியிலே சூசகமாய் தெரிவித்து உயிர்த்தெழுதலுக்கு பின்பதை மிக தெளிவாக சீசர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் இனிமேல் உலகமெங்கும் புறப்பட்டு செல்லுங்கள். ஆகவே இந்த வசன பகுதிகளுக்கு இடையே எந்த முரண்பாடும் இல்லை. இரண்டையும் அவருடைய 3 ஆண்டு ஊழியத்துடைய 2 பகுதிகளாக பிரித்து பார்க்க வேண்டும். 1 முதல் பகுதி, அது இஸ்ரவேலை மையமாய் கொண்டது. 2வது கட்டளை, தன்னுடைய ஊழியத்தினுடைய 2வது பகுதி, அது முழு உலகத்தையும் அவருடைய மீட்பின் திட்டத்துக்குள்ளாக கொண்டு வரக்கூடியதான செய்தியா இருக்கிறது. ஆகவே இது 2 காலங்களிலே 2 சூழ்நிலைகளிலே சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 2 வசன பகுதிக்கும் முரண்பாடு இல்லை. அது மட்டுமல்ல, அவருடைய முதல் பகுதியிலே தனக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று பார்த்தோம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத அப்படினாலே இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புறஜாதிகள் மத்தியிலும் அறிமுகப்படுத்த ஆரம்பிப்பார். ஆகவே தான் மத்தேயு 15:21 21-28 படிப்போமானால், அவர் கானானிய ஸ்திரீயிடம் சென்று அங்கே உரையாடுவதை நாம் காண முடியும். ஆகவே இந்த 2 பகுதிகளுக்கு இடையே எந்த விதமான முரண்பாடும் இல்லை. 1 முதல் பகுதி இஸ்ரேலை மையமாய் கொண்ட ஊழியம், அவர் புறக்கணித்தபடியினாலே ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை இஸ்ரேலின் எல்லைகளை கடந்து புறஜாதிகளுடைய மத்தியிலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார். அதை துவக்கி வைக்கின்றார். கானானிய ஸ்திரீயிடம் சென்று உரையாடி சுவிசேஷ அறிவிப்பதன் மூலம் துவக்கி வைக்கின்றார். தொடர்ந்து உயிர்த்தெழுதலுக்கு பின்பு சீசரிடம் புறஜாதிகளிடம் செல்லுங்கள் என்று கட்டளை கொடுக்கின்றார். ஆகவே இவைகளை முரண்பாடாக பார்க்காமல் 2 காலகட்டங்களிலே 2 சூழ்நிலைகளிலே 2 மக்களையும் தன்னோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற திட்டத்திலே சொல்லப்பட்டவர்களாக பார்ப்போமானால்
இந்த ரெண்டு வசன பகுதிகளுக்கு இடையே எந்த விதமான முரண்பாடுகள் இல்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்போது உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால். அதான் அந்த ரெண்டு வருஷம் முதலாவது யூதர்களுக்கு ஆண்டருடைய ஆண்டர் மெசையா வந்து அறிவிக்க வேண்டும் என்று அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஊழியம் வந்துச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போது அந்த ரெண்டு வருஷத்துல யூதர்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தா யூதர்கள் மூலியமா புரஜாதிகளுக்கு சுவிசேஷம் வந்திருக்குமா? இல்ல இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவரு அந்த அடுத்த 1.5 வருஷம் அவரே சீஷர்களுக்கு சொல்லி அனுப்பியிருப்பாரா? நல்ல நல்ல அருமையான கேள்வி சிஸ்டர். நம்ம அதாவது இது ஒரு 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 கற்பனையாகத்தான் நம்ம கேட்கிற கேள்வி. என்னன்னா சரித்திரத்திலே இதுக்கு மாறாக நடந்திருக்கிறது. ஆனால் நாம் ஒருவேளை நீங்கள் கேட்டபடினாலே அதை சிந்திப்பதாக இருந்தால், ஒருவேளை சரித்திரத்துக்கு மாறாகத்தான் நம்ம யோசிக்கின்றோம், ஆனாலும் நீங்கள் கேட்டனால் அதுக்கு பதில் சொல்லுகின்றேன். ஒருவேளை முதல்ல 2 ஆண்டு ஊழியத்திலே இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் அனைவரும், அதாவது இஸ்ரவேலர்கள் அனைவரும் மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அங்கே ராஜ்யத்தை அமைத்திருக்க முடியும். அப்படி அமைத்திருக்கும் போது வேறொரு காரியம் நடந்திருக்கும். அது என்னவென்றால், வேத வசனங்கள் நிறைவேறத்தக்கதாக ரோமர்கள் இயேசுவை பிடித்து இப்போது சிலுவையில் அறந்த வண்ணமாகவே அந்த 2வது ஆண்டு முடிவுக்குள்ளாகவே அவரை சில அறைந்திருப்பார்கள். அப்போது என்ன நடந்திருக்கும்? வேத வசனங்கள் சொல்லப்பட்டபடியே அவர் அதே போல 3 நாட்களிலே உயிர்த்தெழுந்து தன்னுடைய ராஜ்யத்தை அப்போதே முழுமையாக நிறுவி முழு உலகுக்கும் இஸ்ரேல் மக்களை இப்போது 12 பேரை மட்டும் அனுப்பினார். ஆனால் முழு இஸ்ரவேலையும் அவர் அப்போஸ்தலர்களைப் போல முழு உலகமும் அனுப்பி உலகமெங்கும் அவருடைய மீட்பின் செய்தி இதைவிட அதிக வேகமாக சென்று பரவியிருக்கும். ஆகவே யூதர்கள் ஏற்றுக்கொண்டபடினால் ஏற்றுக்கொள்ளாத போது எப்படி நிகழ்வுகள் நடந்ததோ அதுபோலத்தான் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்திருக்கும். உதவி கேட்ட செய்யப்பட்ட ஆண்டு சொல்றாரு, நான் மேசின் துடிக்கைகளை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல அப்படின்னு சொல்றாரு. அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல அந்த அந்த இதுல நடந்த சம்பவம் வந்து. ஆமா, அதாவது அந்த 2 இயர்ஸ்க்கு எண்ட்ல இருந்து அந்த 2 இயர்ஸ் முடிச்ச அந்த 3வது வருஷத்தை ஆரம்பிக்கிற காலத்திலே அது நடந்த சம்பவமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதே அதிகாரத்துலதான் அவர் என்ன சொல்றாரு, நான் காணாமல் போன ஆடுகளை எல்லாம் வேற அனுப்ப விடலன்னு சொல்லிட்டு தான் இதை செய்யறாரு. அப்படின்னா அது ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க, ஒரு காலகட்டத்தில இருந்து இன்னொரு காலகட்டத்துக்கு மாறுகிறதான அந்த சூழலே அந்த சம்பவம் நடக்கும். அந்த கேள்வியில பார்க்கும்போது ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஃபார் ஜூஸ், செகண்ட் ஒன்லி தி அதர் பீப்புள் அப்படின்னு தெரியுது. அது எப்படி அதை எடுத்துக்கொள்வது? நல்ல கேள்வி ப்ரோ, நல்ல கேள்வி. அதாவது தேவனுக்கு எல்லாருக்கும் சம்பந்தம், எல்லா உலகமங்குள்ள, அதான் நீங்க யோவான் 3:16 என்ன படிக்கிற, தேவன் உலகத்தை அன்பு கூர்ந்த அப்படின்னாலே, ஆகவே அவர் அன்பு முழு உலகத்துக்கும் சமமாகத்தான் கொடுக்கப்பட்டது, முழு உலகத்தை சமமாகத்தான் பார்க்கிறார். ஆனால் எதற்காக இஸ்ரவேலுக்கு வந்தார் அல்லது இஸ்ரவேல் மக்களை சொந்தமாக சொல்கிறார் என்றால், அவர் மாம்சத்திலே பிறந்த போது அவர் அந்த குறிப்பிட்ட கோத்திரத்திலே பிறந்தபடியினாலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஒன்று. 2வது, அவர் மேசியாவாக வர வேண்டும் என்பது இஸ்ரவேலிலே நடக்க வேண்டிய ஒரு சத்திய ஒரு சரித்திர உண்மையாக இருக்கிறது. ஆகவே அது இஸ்ரவேலிலே ஆரம்பிக்கின்றது. ஆனால் அது இஸ்ரவேலில் அவர் மேசியாவாக தன்னை அறிமுகப்படுத்தினாலும் பழையாற்பாட்டிலேயோ ஆதியாகமம் 3:15 சொல்லப்படுகிறதான அந்த பாவத்திலிருந்து மீட்கிற செய்தியும் அதோடு உள்ளடக்கியதான். ஆனால் இஸ்ரவேலிடம் வரும்போது தன்னை முதலாவது மேசியாவாகத்தான் அறிமுகப்படுத்துகிறார். ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் முதலாவது எதிர்பார்த்திருந்தது மேசியா.
அந்த மேசியா மூலம் முழு உலகத்துக்கும் பாவத்திலிருந்து மீட்போரும், அதுவும் பைபிள் சொல்கிறது. ஆனால் தேவனுடைய திட்டத்திலே இயேசுடைய மரணம் முதன் முதலாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நிறைவேறும் போது அது ராஜாவாக வருவதன் முதலே நிறைவேறுகிறது, அல்லது ராஜாவாக அறிவிப்பது முதலாவது நிறைவேறுகிறது. எப்படி இருப்பினும் அந்த ஒரே வருகையிலே ரெண்டு நோக்கங்களையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்தார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் புறக்கணித்தபடியினாலே அவர் முதலாவது உரைத்த பாவத்திலிருந்தான மீட்பு அங்கே நிறைவேறுகிறது. இனி ராஜாவாக வருகிற அந்த திட்டம் அவருடைய இரண்டாம் வருகையிலே நிறைவேறும். அது மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்கள் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அவர் தன்னை ராஜாவாக சொல்லியிருந்தாலும் உலகத்தின் மீட்பராக அவர் மீட்பராக அவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்களும் அதே இடத்திலே நிறைவேறி இருக்கும் என்பதுதான் உண்மை. இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஏன் நான் உலகத்தின் பாவத்துக்காய் மறிக்க வந்தேன் என்று நேரடியாக சொல்லவில்லை? அதான் ஒருவேளை கேள்வியாக இருக்கும். அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேறினால் போதும் அது எந்த காரியத்தை எப்படி கொண்டு சென்றால் அது எப்படி நிறைவேறும் என்பது தேவனுக்கே தெரியும். ஆகவே அந்த திட்டத்தின்படி, தேவனுக்குள்ளாக இருந்த பரம ரகசிய திட்டத்தின்படி அவர் மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் முதலாவது அதை சொல்லாமல் தன்னை ராஜாவாக பிரபலப்படுத்துகிறார். அப்படி பிரபலப்படுத்துகிறபடினால்தான் அவருடைய மரணமும் அங்கே நிச்சயிக்கப்படுகின்றது. ஆகவே தேவனுடைய திட்டம் நம்முடைய பார்வையிலே மாறுபட்டது போல தோன்றினாலும் தேவனுடைய பார்வையில அது மிகச் சரியாகவே நிறைவேற்றப்பட்டது. அதாவது ஆண்டவர் வந்து he calls the Jews for service whereas he calls the Gentiles for salvation, அப்படிதானே நம்ம சொல்றோம் பிரதர்? இல்ல இல்ல இல்ல, everyone needs salvation. ஏன்னா முழு உலகம் பாவத்தில் இருக்கிறது. ரோமர்ல நாம் 3:4 1-4 படிப்போமானால் முழு உலகத்தும் பாவத்திலே தான் இருக்கிறது, அதிலே மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்குள்ளாக வரும்போது அவர் தன்னை ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறார், அவ்வளவுதான். ஒருவேளை தேவனுக்கு தெரியும், ராஜாவாக அறிமுகப்படுத்தினால்தான் அவரை சிலுவையில் அறைவார்கள், அதன் மூலம் முழு உலகத்துக்கும் மீட்போர் என்பது தேவனுக்கு முன்பதாகவே தெரிந்திருக்க வேண்டும். மற்றபடி இஸ்ரவேலர்களை மட்டும் சர்வீஸ்க்காகவும் நம்மை ரட்சிப்புக்காக மட்டும் அழைக்கவில்லை, எல்லோருக்கும் மீட்பு தேவை, எல்லோருக்கும் ரட்சிப்பு சால்வேஷன் தேவை, எல்லோருக்கும் ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆண்டவருக்கு சர்வீஸ் பண்ண வேண்டியதும் தேவையாக இருக்கின்றது.